தமிழகத்தில் கூடங்குளத்தில் அணுக்கழிவு மையம் அமைப்பதற்கு எதிராக, அதே நேரம் சகித்து கொள்ள முடியாத தமிழகத்தில் நிலவுகிற இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை, அதை தீர்க்க இயலாத, நிவர்த்தி செய்ய முடியாத இந்த அரசை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். அணுக்கழிவு மையம் அமைப்பதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் 15-20 நாட்களுக்கு முன்னாடி செய்ய முற்படும்போது எங்களுக்கு ராதாபுரத்தில் வந்து அனுமதியை கொடுத்துட்டு இந்த அரசு வந்து அனுமதியை நீக்கிட்டது. அந்த பகுதிக்குள்ளேயே நான் நுழையக்கூடாது என்கிற தடையை விதித்துட்டது. இப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் தலைநகரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து எங்கள் கருத்தை, எங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்ய வேண்டிய நிற்பத்தில் இருந்து தள்ளப்பட்டுட்டோம். உலகத்திலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் வந்து அணுக்கழிவு வந்து அது வந்து அணு உலை பாதுகாப்பானது, அணுக்கழிவு மையம் அமைப்பது வந்து ஒரு பாவத்து இல்லை, அதெல்லாம் வந்து நீங்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தாதீங்க, ஒரு பொது விவாதத்துக்கு வாங்க அப்படின்னா எங்களோடு யாரும் வர தயாராக இல்லை. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து நீங்கள் என்ன விஞ்ஞானிகளா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறது. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதனால வந்து என் நிலம் பாதிக்கப்படுதுன்னு பேசுகிறதுக்கு விஞ்ஞானியாக இருக்க வேண்டியது இல்லை, விவசாயியாக இருந்தாலே போதும். கண் கூட நாங்கள் பார்க்குறோம் உலக நாடுகளில் 1979 அமெரிக்காவில் என்ன நடந்தது, 1986 செர்னோஃபில் என்ன நடந்தது, 2011 புகுஷிமாவில் என்ன நடந்தது, எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். இப்போ இதுபோல் ஒரு பேரிடர் ஒரு பேரழிவு என் நிலத்துக்கு வந்துட்டால் என்ன ஆகுறதுங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் தான் சொல்லணுமே ஒழிய, போராடுற எங்களை வந்து தேச துரோகிகள், சமூக விரோதிகள், வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று கட்டமைப்பது என்பது அணு உலை வெடிப்பை விட பேராபத்தானது. அந்த மாதிரி ஒரு கருத்தை கட்டமைப்பது நாங்கள் என்ன கேட்குறோம், தற்காலிக அணுக்கழிவு மையம் அமைப்பதற்கே நீங்கள் கால அவகாசம் கேட்குறீங்க. 2018 மார்ச்சோட உச்சநீதிமன்றம் கொடுத்த காலக்கெடு முடியுது, ஆனால் நீங்கள் போய் மேற்கொண்டு 2022 ஏப்ரல் வரை கால நீட்டிப்பு கேட்குறீங்க. அது எதனால் கேட்குறீங்க? அணுக்கழிவு மையம் அமைப்பதற்கு எங்களுக்கு தொழில்நுட்பம், உயர் தொழில்நுட்பம் எங்ககிட்ட இல்லைன்னு அணுசக்தி துறை எழுத்து மூலமாக உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்குது. ஆனால் அதற்கு பிறகும் இந்த நாட்டில் எல்லாரும் வந்து அது அந்த பாதுகாப்பானது, அணுக்கழிவை ஒரு இடத்துல புதைச்சி வைப்பதனால ஒரு பிரச்சனையும் வராது, பாதுகாப்பானதுன்னு நீங்கள் பேசுவதை நாங்கள் எப்படி நம்புறது? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழருக்கு நிகழ்ந்த பேரிடர்கள் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை பாதுகாக்க வந்திருக்கிறீங்க? தானே புயல், கஜா புயல், ஓகி புயல், அல்லது குரங்கணியில் ஏற்பட்ட தீ விபத்து, இல்லது பெரும் வெள்ளம், மழை, இந்த சேதங்களில் எந்த இடத்துல எங்களோடு வந்து நின்றுருக்கிறீங்க? இந்த இடர் வந்தால் எங்களை தற்காப்பீங்க? இது வந்து இது இது பேசுகிறதுக்கே வந்து இது வந்து ஒரு தகுதியற்ற ஆளுமைகள் தான் இதை திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறாங்க. இது வந்து பாதுகாப்பானது, இது தேவை. நீங்கள் அணுக்கழிவை இங்கே வைப்பது பாதுகாப்பானது என்றால் இந்தியாவில் எங்கே வேணாலும் வைக்கலாம்ல. என்னுடைய அணு உலையிலிருந்து, கூடங்குளம் அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கல, இங்கே இருக்கிற பிற மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது அணு உலை என்கிட்ட இருக்கட்டும், அணுக்கழிவே ஆந்திராவில் வைங்க, கேரளாவில் வைங்க, கர்நாடகாவில் வைங்க. 2012 நீங்கள் கோளார் தங்கவையில் புதைக்கிறதா ஒரு அறிக்கை தான் கொடுத்தது அணுசக்தி துறை. அந்த மாநிலம் மொத்தமும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த கட்சி அரசே எதிர்த்து போராடி நிறுத்திட்டுது. அப்போ அங்கே மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தும், பாதுகாப்பாக இருக்காது, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா? எங்களுக்கு மட்டும் ஆபத்தை ஏற்படுத்தாதா? இந்த கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டாமா? இது எந்த வழியில் நியாயம்? இது பாதுகாப்பானது எடுத்துக்கொண்டு பாராளுமன்ற வாசலில் புதைச்சிக்கிறீங்க. நாங்கள் கேட்கல. நீங்களே சொல்கிறீங்க, பாதி அளவுக்கு கதிர்வீச்சு குறைவதற்கு 24,000 ஆண்டுகள் ஆகும். முழு கதிர்வீச்சு குறைவதற்கு, கட்டுப்படுத்தப்படுவதற்கு 48,000 ஆண்டுகள் ஆகுங்கிறீங்க. ஏறக்குறைய 50,000 ஆண்டுகள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தாத்தனும் பாட்டனும் வச்சுட்டு ஏரி குளத்தையே பாதுகாக்காது, பராமரிக்காது, தூத்து நாசம் பண்ண நீங்கள், ஒரு பேரிடர் வருது, ஆழி பேரலை வருது, அல்லது நில நடுக்கம் வருது, இப்போ பெருமழை வெள்ளம் வருது, அந்த மாதிரி காலங்களில் நீங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு பூமிக்குள்ளே புதைச்சி வச்சு அந்த அணுக்கழிவை பத்திரமாக பாதுகாத்து வைப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் அதை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அணுக்கழிவை.
இப்போ நிலவர தண்ணீர் பஞ்சத்துக்கு எவ்வளோ ஊற்றி நீங்கள் குளிர் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? இது போல் இன்னும் ஒரு கூடுது, தண்ணீர் பஞ்சம் கூடுது, தண்ணி இல்லை, குடிக்க குளிக்கவே தண்ணி இல்லை. அணு உலைய குளிர் வைக்க நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பீங்களா? விட்டுட்டீங்க. அப்புறம் நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட்டு மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி கடக்குங்கிறான் அந்த அதுக்கு கதிர்வீச்சு. அப்போ கான்கிரீட்டு சுவரையே கிழிக்கும்னா சதையும் எலும்பையும் எப்படி கிழிக்கும்னு நீங்கள் இப்போ நுழைஞ்சு போகணும்னு நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். நாங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு பயத்தை உண்டு பண்ணுறோம், அச்சத்தை உண்டு பண்ணுறோம். இதெல்லாம் பேசுவது சுத்த பைத்துக்காரத்தனம் வந்து. பொது விவாதத்துக்கு வாங்க. நான் என்ன கேட்குறேன், 90 திமிங்கலம் செத்து கரை ஒதுங்குச்சு இல்லை, டால்ஃபின்கள் செத்து கரை ஒதுங்குச்சு இல்லை, பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவாதம் வைக்கிற தொலைக்காட்சிகள் ஏன் இந்த 90 திமிங்கலம் ஏன் செத்து கரை ஒதுங்குச்சுன்னு நீங்கள் விவாதம் வைக்கல? அணு உலை வெடிக்க வேண்டியதில்லை, அணு கழிவு கது கழிவுலேருந்து கதிர்வீச்சு வர வேண்டியதில்லை. அணு உலையை குளிர்விக்கிறதுக்கு நீங்கள் தினம் பீச்சி அதன் மேலே அடிக்கிற தண்ணீரை கடலை தான் கலக்குறீங்க. அந்த அணு உலையின் மீது பட்டு போகிற அந்த தண்ணீர் கடலில் கலந்தாலே போதுங்கிறான், கடல் நாசமாயிரும் நஞ்சாயிருங்கிறான். அதனால் செத்து ஒதுங்கினதான் அந்த திமிங்கலம். அதையே நீங்கள் பொது விதத்துக்கு வரலை. இப்போ கூட போட்டு பாருங்கள், 90 திமிங்கலங்கள் செத்து கதை ஒதுங்குச்சு. ஏன்னு கேளுங்க, விஞ்ஞானிகள்கிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் போ விவாதிங்க, ஏன் அதை செத்து ஒதுங்குச்சுங்க, ஒரு காரணம் சொல்லுங்கள். இப்போ எல்லா வழியிலையும் இந்த நிலத்தை நஞ்சாக்கிடணும் நாசமாக்கிடணும்ட்டு அணுக்கழிவு பாதுகாப்பானது ஒரு இடரும் வராது. நாங்கள் பத்திரமாக பாதுகாப்போம்னா கர்நாடகாவில் பாதுகாங்க, ஆந்திராவில் பாதுகாத்து வைங்க, கேரளாவில் பாதுகாத்து வைங்க, பீகாரில் வைங்க, மகாராஷ்டிராவில் வைங்க, குஜராத்தில் வைங்க, பிரதமர் அவருடைய சொந்த மாநிலத்தில் வைங்க. நாங்கள் கேட்கல. அணுக்கழிவு பாதுகாப்பானது பேசுகிற தலைவர்கள் கொஞ்சத்தை கொடுங்க, என் வீட்டு வாசலில் புதைச்சிக்கிறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் பேசுனா செருப்பு கழட்டிடுங்க. எல்லாருக்கும் தெரியுது செர்னோஃபில் என்ன நடந்தது, புவிசிமாவில் என்ன நடந்தது, எல்லாம் தெரியுது. அவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த அமெரிக்கா 2013 மூடின ஜான் ஒனோஃபரில் மூடின அணு உலையில் இருந்த மெஞ்சிய கழிவுகளை என்ன செய்யறது தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்குங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுது. அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் அதையே பேசிட்டு இருக்காதிங்க, பாதுகாப்பானது பாதுகாப்பானதுன்னு சுத்த பைத்துக்காரத்தனமானது. தமிழர் நாட்டுக்குள் அணு உலை பூங்கா அமைப்பதையோ, அணு உலைகள் தொடர்ச்சியாக பல அலகுகள் பல யூனிட்டுகள் தொடங்குவதையோ, அணுக்களை வைப்பதையோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எங்களுக்கு எங்கள் நிலமும் வளமும் முக்கியம், எனக்கு காற்றும் நீரும் முக்கியம், எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கான வாழ்விடமாக வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் போராடுற எங்களுக்கு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். 8 நாங்கள் வீதியில் நின்று கத்தணும். இந்த நிலைக்கு தெருவில் தண்ணீர் குடத்தோடு என் தாய்மார்கள் என் உடன் பிறந்தவர்களும் நிற்க வேண்டிய தேவை வந்துவிடும்னு யாரும் அதை பொருள்படுத்தலை. இன்றைக்கி நிற்கிறோம். ஆனாலும் வந்து எல்லோரும் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குதுங்கிறத அரசு சொல்லுது ஒரு மாயை. அதனால் அவங்களே சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 9000 லிட்டர் தண்ணீர் 3 முதலமைச்சர் வீட்டுக்கும் துணை முதலமைச்சர் வீட்டுக்கும் போகுதுங்கிறது செய்தியாக வருது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நாங்கள் பேசலை, தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை ஒரு மாயைன்னு நாங்களும் பேசுகிறோம். எங்கே ஒன்று அதை நிறுத்தியிருக்கிறீ நீங்கள்? இந்த 1.5 தான் இந்த பிரச்சனை வந்துருச்சா? 50 திமுகவும் அதிமுகவும் செய்த ஆட்சியினுடைய விளைவு தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். கணக்கிலடங்காக ஏரி குளங்களை நீங்கள் தூத்து நாசம் பண்ணிங்க, நீர்நிலைகளை அழிச்சிங்க, ஆற்று மணலை விற்றுங்க, எம்சாண்டிலும் மலைகளை தகர்த்து அழிச்சிங்க, காடுகளை வெட்டி அழிச்சிங்க. நான் நின்று போராடிக்கிட்டு இருக்கிற இடம் ஏரி. நீரின்றி அமையாத உலகு என்னின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று பாடிய தமிழ் மறையோன் வள்ளுவ பெருமகனாருக்கு கோட்டம் கட்டியிருக்க இடமே ஏரி. இந்த அந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு லேக் ஏரியா அதுக்கு பேர். இந்த மாதிரி ஒரு கால கொடுமை இங்கே இருக்குது. பலவந்தாங்கள், வேடந்தாங்கள், பள்ளிக்கரணை, பீக்கங்கரணை எல்லாமே வந்து ஏரிகள். கரணைனா நீர்த்தேக்கம், தேங்கல்னா நீர்த்தேக்கம், வேளச்சேரி, செம்மஞ்சேரி இதெல்லாம் ஏரிகள். ஏரி சென்னையே ஒரு ஏரி நகரம். எல்லாத்தையும் ஆக்கிரமித்து அரசே கட்டிடங்களை கட்டி, அரசே குடியிருப்புகளை கட்டி, அலுவலகங்களை கட்டி, நீதிமன்றங்களை கட்டி நாசம் பண்ணிட்டது. இப்போ தண்ணி இல்லை. அது கேட்டால் அது வந்து அது தண்ணீர் பற்றாக்குறை இருக்குங்கிறது, தண்ணி தட்டுப்பாடு இருக்குங்கிறது ஒரு மாயை. இது அவன் வேறு வழி இல்லை. இப்போ குறிப்பாக கர்நாடகான்னு பார்த்தா அவங்க வந்து நீர்நிலைகளை பெருக்கி கொண்டாங்க.
இன்றைக்கி கோடை காலத்தில் கூட அவங்க உள்ள என் தம்பி போய் மைசூரில் இருந்து படம் எடுத்து அனுப்புனா சாலையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, பசுஞ்சோலையாக இருக்குது, கரும்பு வாழை நெல்கள்லாம் நெல் வயல்கள்லாம் அப்படி செழிப்பாக இருக்குது. அது என் தம்பி வெற்றிமாறன் வந்து அந்த அங்கே ஒரு படப்பதிவுக்கு போகும்போது அவர் கூட போன என் தம்பி படத்தை எடுத்து பாருங்கன்னு அனுப்புகிறாரு. அப்படி இருந்த நாடு தான் நம்ம நாடு. நம்ம அவன் வந்து நீர்த்தேக்கங்களை பராமரிக்கிறான், பாதுகாக்கிறான். கேரளாவில் பருவமழை பொய்த்துட்டது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கர்நாடகாவில் பொய்த்துட்டதுன்னு படிச்சிருக்கீங்களா? நமக்கு ஏன் அப்படி இவ்வளோ ஒரு அனல் காற்று வீசுதுங்கிறீங்க, விட்டா புயல் காற்று வீசுதுங்கிறீங்க? அது காரணம் என்ன? பத்தாண்டுக்கு தேவையான மழை பெய்திருக்கிறது, 100 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட பெருவெள்ளம் வந்ததில்லைன்னு நீங்கள் தான் அறிவிச்சிங்க. 10 ஆண்டுக்கு தேவையான மழை பெய்ததே, 10 மாதத்துக்கான நீரை தேக்காது யாருடைய வேலை? யாருடைய தவறு? வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. வீட்டில் நாங்கள் சேமிக்கிறோம், நாட்டில் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிங்க? 22 TMC தான் தலைநகருக்கு சென்னைக்கு கொடுக்க வேண்டிய குடிநீருக்கு தேவையான தண்ணீர், அதை சேமிக்க முடியாதா? சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகள் அதை ஏன் தூர்வாரி பராமரிக்கலை, பாதுகாக்கலை? அப்போ பிற மாநிலங்கள்லேருந்து கேட்கணும். கேரளாவில் வந்து அவன் காடுகளை பராமரிக்கிறான். ஒரு சின்ன வீடுனாலும் மா, பலா, வாழை, தென்னை எல்லாம் இருக்குது. காடுகளுக்கு இடையில் ரோடு, சின்ன வீடு, அப்படி இருக்குது. ஆனால் அப்படி எங்கே இருக்குது? தேசிய நெடுஞ்சாலை போட நீங்கள் 300,000 மரங்களை அழித்தீங்க. நெடுஞ்சாலை போட்டு 3 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இருகரையில் 2 பக்கமும் வந்து மரங்களை இந்நேரம் நட்டிருந்தால் 10 ஆண்டுகளில் பெரிய மரங்கள் வந்திருக்கும்ல. செஞ்சுருக்கேன் அந்த நாடு, இந்த அரசு. அப்போ அது பேசி பயனில்லை. கேரளாவில்னா அவன் அங்கே போங்க, யாராவது போங்க, அங்கே போய் ஒரு விடுதியில் தங்கி பாருங்கள். நீரை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்னு பீச்சி அடிக்கிற மாதிரி தண்ணி வராது, கொஞ்சமாக தான் சன்னமாக தான் வரும். அங்கே நீங்கள் திருக்கி சவரிலெல்லாம் குளிக்க முடியாது, வாளி தான் வச்சுருப்பான். தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்காத அவன் எச்சரிக்கையோடு இருக்கான். தண்ணீர் பஞ்சம் சந்திச்ச நாம எவ்வளோ முன்னெச்சரிக்கையோடு இருக்கோங்கிறத இங்கே இருக்கிற கேள்வி. இங்க இருக்கிறத, அதாவது நீங்க உங்க நாட்டினுடைய நீர் மேலாண்மை, நீர் பொருளாதார கொள்கை, நீங்க கொள்கையில வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க வந்து எது எது சேவையோ அதையெல்லாம் சந்தை பொருளாக மாற்றிட்டீங்க. கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி விநியோகம், தண்ணீர் விநியோகம் எல்லாத்தையும் சந்தை பொருளாக ஆக்கிட்டீங்க. நீங்கள் தனியார் முதலாளிகள் நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்று கொள்ளலாம்ங்கிற உங்கள் கொள்கை முடிவு தான் இவ்வளவுக்கும் காரணம். நீங்கள் அக்கோஃபினாக கொடுங்க, கிண்ணலைக்கு கொடுங்க, அப்பளவுக்கு கொடுங்க, முதலாளிகளுக்கு கொடுங்க. ஆனால் நீங்கள் 200 ஏக்கர் 300 ஏக்கரை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து நீர்த்தேக்கத்தை ஏரியை உருவாக்கி நீரை தேக்கி அதற்கு பக்கத்தில் ஆள் குழாயை போட்டு நீங்கள் உறிஞ்சி விற்றுக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு குறைஞ்சளவு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீ பாட்டுக்கு உறிஞ்சி விற்றுக்க விற்றுக்கன்னா என் தாயின் மாரில் பால் குடிக்கலாம், அது இயல்பு யதார்த்தம். அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலை எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் செய்வீங்க சொல்லுங்கள்? இங்கே வந்து முதன்மையான நகரங்களே அக்கோஃபன்னா கிண்ணிலே அப்போலோ இருக்குது. நகர்ப்புறங்களை விட்டு வெளியில் போங்க, கொஞ்சம் பயணித்து பாருங்கள். ஒரு கடையில் தண்ணி கேளுங்க, கண்ணுக்கு என் கேள்விப்படாத பேரில் எல்லாம் போத்தல் அடைச்சி ஒட்டி விற்கிறதுல, அது உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா? அவருக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சி போத்தல் அடைச்சி விற்கிற உரிமையை கொடுத்தது யார்? அது தரச்சான்றிதழ் இருக்குதா? அது உண்மையிலே தரமானது தானா? அதெல்லாம் யார் கேட்பான்? யார் வேணாலும் உறிஞ்சிக்கலாம், யார் வேணாலும் விற்றுக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் ஒரு கொள்கையை இந்தியாவங்க நாடெங்கிலும் கொண்டு வந்துட்டு அப்புறம் தண்ணீரை நாங்கள் கொடுப்போம். அது நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது? நம்ம மாநிலம் மட்டும் இல்லை, இந்தியாவே தண்ணீர் தட்டுப்பாட்டில் குடிநீர் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் சந்திரபால் சிங்னு ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, நானும் என் 2 மகள்களும் தற்கொலை செய்து கொண்டு சாக போகிறோம், எங்களை அனுமதிங்கன்னு. அது காரணம் என்ன? குடிக்க நீர் இல்லைங்கிறது தான். மகாராஷ்டிராவில் தண்ணீர் பஞ்சம் இருக்குது. அப்போ அங்கேருந்து வர்ற கோதாவரியை நீங்கள் கோதாவரி உற்பத்தி ஆகி வருகிற அந்த மாநிலத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் கோதாவரியை காவிரியோட இணைக்க போகிறன்றீங்க. இது ஒரு வேடிக்கை நடக்குது இங்கிட்டு. இதை விட்டுட்டு நாட்டின் முதன்மை அமைச்சர் வந்த உடனே எந்த வேலையை செஞ்சுருக்கணும்? வளர்ச்சிக்காக எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கிறாங்கன்னு பேசுகிற நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசியிருக்கணும்? உட்கார்ந்து முதலமைச்சர்களை, மாவட்ட ஆட்சி பணியாளர்களை இவர்கள்லாம் சந்திக்கும் போது என்ன பேசியிருக்கணும்? இதை பற்றி பேசாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசுனா தேர்தலை தவிர வேறு எதுவுமே பிரச்சனை இல்லையா? அந்த நாட்டில் இந்தியா ஒரே நாடா? யார் எங்களோட வாதிக்கிறது? இந்தியா ஒரே நாடு தானா? ஒரே பாராளுமன்ற தேர்தலே 7 கட்டமாக பிரித்து நடத்தின நீங்கள் ஒரே தேர்தல் நடத்துகிறத பற்றி ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு தீர்க்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே உங்கள் முன்னாடி இல்லையா? தேர்தல் தான் இருக்குதா? எப்படிப்பட்ட அணுகுமுறை பாருங்கள். வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்க, மகிழ்ச்சி தான். நிலவுகிற வறட்சியை தீர்க்க என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? அதை பற்றி என்ன பேசுகிறீங்க நீங்கள்?
நீங்கள் நிதி ஆயோக் கூட்டம் போட்டீங்க, அதே நிதி ஆயோக்கு தான் 2020 நிலத்துக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காதுன்னு சொல்லுது. அதை போக்குறதுக்கு அந்த அதை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன என்ன விவாதிச்சிங்க? இது ஆவடி சட்டமன்ற தொகுதியில் திருமண வாயில் நாம் தமிழர் கட்சியில் தண்ணி கொடுக்கும்போது எதிர்கட்சியில் வந்து தண்ணிலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீர்ல என்ன தரமற்ற? தரமற்ற நீர் எல்லாரும் எங்க இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களோ அங்கதான் நாமளும் எடுத்து வந்து கொடுக்குறோம். தரமற்ற நீரை கொடுக்கறதுக்கு நாங்க வந்து வேற யார், நாங்க ஒரு விற்பனை மையம் இல்லை, நாங்க வந்து எங்க சொந்தங்களுக்கு கொடுக்குறோம். நான் அதுதான் குடிக்கிறேன். நான் எப்படி தரமற்ற நீரை நான் குடிச்சிட்டு என் உறவினர்களுக்கு விநியோகிப்பேன்? அது சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுல ஒரு இதை நீங்க கவனிங்க, கட்சிகள் அங்கங்கே இருக்கிற அமைப்புகள் வந்து நாங்கள் கொடுக்கறதுனால மக்கள்கிட்ட எங்களுக்கு ஒரு நட்பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எதிர்க்கிறாங்களே ஒழிய அதில் வேறு ஒன்றும் நோக்கம் இல்லை. ஒன்று நீங்கள் செய்யுங்க, நாங்கள் விளங்கி நிற்கிறோம். செய்யலன்னு நீங்கள் விளங்க, நாங்கள் செய்கிறோம். நீங்களும் செய்ய மாட்டீங்க, எங்களையும் செய்ய விட மாட்டீங்கன்னா இது எந்த வழியில் நியாயம்? தரமற்ற நீரை நாங்கள் விநியோகிக்கிறோங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இது தரமற்ற நீரை விற்கிறதுக்கு நாங்கள் என்ன முதலாளிகளா? நாங்கள் என்ன ஒரு லிட்டரு 10 ரூபாய்னா விற்கிறோம்? நாங்களே கடன் வாங்கி பிச்சை எடுத்து தண்ணீரை கொண்டு லாரியில் வச்சு எங்கள் மக்களுக்கு தவிச்சு நிற்கிறாங்களேன்னு கொடுக்குறோம். அதே என் மக்களே சொல்கிறாங்க, நல்ல தண்ணியை தான் எங்கள் பிள்ளைகள் கொடுத்தாங்க, ஏன் தேவையற்ற பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு என் மக்களே சொல்கிறாங்க பாருங்கள். அது வேணும்னு சொல்கிறது, அது எங்கள் மேலே இருக்கிற எப்படி சொல்கிறது, காழ்ப்புணர்ச்சியில் செய்கிறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஓகே சார், ஓகே, நன்றி.